ஜேம்ஸ் வெப் எடுத்த 5 படத்தில் இன்று நாம் 3வது படத்தை தான் பார்க்கிறோம். விண்வெளி ஆராய்ச்சியாளர்களையே பிரமிக்க வைத்து விட்டது இந்த படம்தான். இதோ நாசா இஎஸ்ஏ சிஎஸ்ஏவின் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் ரிலீஸ் செய்த 3வது படம். 2009 ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் சரியாக பெகாசஸ் விண்மீன் தொகுதியில் பிரம்மாண்டமான ஒரு கேலக்சி குரூப்பை கண்டுபிடித்தது, அதாவது படம் பிடித்தது. முதன் முதலில் 1877 தான் ஸ்டீபன் என்ற ஆராய்ச்சியாளர் இந்த கேலக்சி குரூப்பை கண்டுபிடித்தார். 1998-99 இடைவெளியில் தான் ஹப்பிள் மிக தெளிவான நேரடி படத்தை எடுத்தது. இதோ இப்படித்தான், இப்படி ஒரு கேலக்சி இதுவரை பார்த்ததே இல்லை என்பது உண்மை. அப்படி ஒரு படத்தை எடுத்திருந்தது ஹப்பிள் டெலிஸ்கோப். இதைவிட பிரம்மாண்டமான அதே சமயம் மிக துல்லியமான டீடைல்டு இமேஜை பார்க்க நமக்கு கிட்டத்தட்ட 23 ஆனது. இத்தனை வருடம் காத்திருப்புக்கு பின்புதான் நாசாவின் வெப் டெலிஸ்கோப் வெளியிட்ட படம் இதோ. இன்று உலகத்தையே அந்த படம் திரும்பி பார்க்க வைத்து விட்டது எனலாம். இந்த கேலக்சி குரூப்பை ஸ்டீபன் குவைண்டட் என்பார்கள். இதில் 5 கேலக்சிகள் நம்ப முடியாத அளவு மிகவும் நெருக்கமாக இருக்கும். ஜேம்ஸ் வெப்பின் மிகப்பெரிய படமே இந்த படம்தான். சுமார் 150 மில்லியன் பிக்சலும் சுமார் 1000 தனித்தனி படங்களை கொண்டு வெளிவந்ததுதான் இந்த குரூப் ஆஃப் கேலக்சி. இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் எப்படி கேலக்சிகளின் நெருக்கமான தொடர்புகள் ஒரு கேலக்சியின் பரிமாண வளர்ச்சியை தீர்மானிக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் வெப் டெலிஸ்கோப்பின் மிகவும் சக்தி வாய்ந்த அகச்சிவப்பு பார்வை, பவர்ஃபுல் இன்ஃப்ராரெட் விஷன் மற்றும் அதன் இடத்திற்கு ஏற்ப எடுக்கப்படும் தெளிவு திறன் காரணமாக வெப் டெலிஸ்கோப் இதுவரை இதற்கு முன்பு தெரியாத பல பிரம்மாண்டங்களை தெளிவாக இப்போது காட்டுகிறது. இந்த படத்தை வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மிக கவனமாக ஒவ்வொரு இடத்தையும் கவனித்தால் உங்களுக்கு மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் ஒரே கிளஸ்டர் கொத்தாக இருப்பதையும், அதுபோல பல கிளஸ்டர்கள் இருப்பதையும், நட்சத்திரங்களின் அழிவான ஸ்டார் பர்ஸ்ட் சூப்பர்னோவா வெடிப்பு நடந்த இடங்களையும், அதுபோல புதிய புதிய நட்சத்திரங்கள் உருவாகும் இடங்களையும், ஸ்டார் பர்த் ரீஜியனும், கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் ஈர்ப்பு விசைகளால் இந்த கேலக்சி குரூப்பில் இருக்கும் சில கேலக்சியின் கேஸ் வாயுக்களும் தூசுக்களும் நட்சத்திரங்களையும் மாறி மாறி இழுப்பதையும் பார்க்க முடிகிறதா பாருங்கள். அதே போல என்ஜிசி 7318B என்ற ஒரு கேலக்சியில் இருந்து உருவான ஷாக் வேவ் அதிர்ச்சி அலை அப்படியே பிரம்மாண்டமாக அந்த ஒட்டுமொத்த கிளஸ்டரையே, அதாவது கேலக்சி குரூப்பை துவம்சம் செய்கிறது பாருங்கள். இதெல்லாம் எங்கே நடக்கிறது என்று நாம் பார்த்தோம். சரியாக பெகாசஸ் விண்மீன் தொகுதியில் தான் என்று. ஆனால் எவ்வளவு தூரத்தில் நடக்கிறது என்று பார்க்கவில்லை. இப்போது தெரிந்து கொள்வோம். இந்த பிரம்மாண்டங்களும் பேரதிசயமும் நம் பூமியிலிருந்து சுமார் 290 மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் தான் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கிறது. அப்படி என்றால் ஜேம்ஸ் வெப் இப்போது எடுத்திருக்கும் இந்த படம் 290 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு என்ன நடந்தது என்பதை தான் காட்டுகிறதா என்று கேட்டால், ஆம், 290 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை தான் இப்போது காட்டுகிறது. 290 மில்லியன் என்பது 29 கோடிக்கு சமம். அதுபோல இப்போது நாம் பார்க்கும் இந்த படம் 29 கோடி ஆண்டுகள் பழமையானது என்பது உண்மை. இதோ இந்த கேலக்சி குரூப்பிலேயே மிகவும் பெரிய கேலக்சி இந்த என்ஜிசி 7319 தான். இந்த கேலக்சிக்கு நடுவில் தான் சூரியனை விட 24 மில்லியன் மடங்கு நிறை அதிகமான பிளாக் ஹோல் உள்ளது. அந்த பிளாக் ஹோல் வெளியிடும் லைட் எனர்ஜி, போட்டான் எனர்ஜி மட்டுமே நம் சூரியனை போல 40 பில்லியன், அதாவது 40,000 கோடி சூரியன்களுக்கு சமமான ஒளி ஆற்றலை இந்த ஒரே ஒரு பிளாக் ஹோல் வெளியிடுகிறதாம். இதெல்லாம் துல்லியமாக கண்டுபிடிக்கத்தான் ஜேம்ஸ் வெப் நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராப் மற்றும் மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட், அடுத்து இன்டகிரல் ஃபீல்டு யூனிட் என்ற அதிநவீனங்கள் ஒன்றாக இணைந்து ஸ்பெக்ட்ரோகிராப் என்ற சக்தி வாய்ந்த டெக்னாலஜி இதோ இப்படிப்பட்ட இன்ஃப்ராரெட் படத்தையும் எடுத்து இதில் தெளிவாக நாம் ஒவ்வொரு அதிசயங்களையும் பார்க்க வைக்கின்றது. இந்த கேலக்சி குரூப்பில்
நான்கு கேலக்சிகள் ஒன்றை ஒன்று நெருங்கிவிட்டதை பார்த்தோம். ஆனால் இந்த நெருங்குதல் 29 கோடி வருடம் முன்பு நடந்தது. அப்போது அவைகள் மிக நெருக்கமாக நெருங்கி இருந்தது. ஆனால் இப்போது அது ஒன்றை ஒன்று மோதி ஒன்றாக இணைந்து ஒரு பிரம்மாண்ட கேலக்சியாக கூட மாறியிருக்கலாம். ஆனால் நம்மால் இன்று அங்கு என்ன நடக்கிறது என்பதை லைவாக பார்க்க முடியாது என்பதுதான் துரதிருஷ்டம். நாம் எப்போதும் இந்த பிரபஞ்சத்தில் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட டெலிஸ்கோப்களில் விண்வெளியில் கடந்த கால நிகழ்வுகளை மட்டுமே பார்க்கிறோம். நிகழ்காலத்தை பார்க்க முடியாது, அதற்கு வாய்ப்பும் கிடையாது. இருந்தாலும் ஜேம்ஸ் வெப்பின் இந்த படங்கள் தொலைதூரத்தில் என்ன நடக்கின்றது, அந்த அதிசயங்களை அப்படியே மிக துல்லியமாக இதுவரை இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டுகிறது. விரைவில் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பின் 3வது படத்தையும் அதன் பின்பு 4வது படம், 5வது படங்கள் என அடுத்தடுத்து வரிசையாக நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். நன்றி. நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.